ஒரு துறையில சாதிக்கணும் என்று சொன்னா முயற்சி தன்னம்பிக்கை என்பது முக்கியமாக தேவைப்படுகின்றது. கடந்த வருடம் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தில் 13 தங்கப் பதக்கங்களை சுவீகரித்து அனைவரையும் திரும்பி பார்க்க செய்தவர் தர்சிகா தணிகாசலம். அக்கறை பெற்ற ஆலையடி வேம்பை பிறப்பிடமாக கொண்ட தர்சிகா தனது ஆரம்ப கல்வியை அக்கறை பெற்ற ஸ்ரீராமகிருஷ்ண மிஷன் மகாவித்யாலயத்திலும் பின்னர் ராமகிருஷ்ணா கல்லூரியிலும் கற்றுள்ளார். உயர்தரத்தில் உயிரியல் பிரிவில் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் 4 இடத்தையும் பெற்றவர். 2014 ஆண்டு கொழும்பு பல்கலையின் மருத்துவ பீடத்திற்கு தெரிவான இவர் பல சவால்களுக்கு மத்தியில் நகர்ப்புற வாழ்க்கைக்கு தன்னை பழக்கப்படுத்தினார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் வருடாந்தம் 37 தங்க பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. இதில் ஒரே மேடையில் 13 தங்க பதக்கங்களை பெற்று பெரும் வரவேற்பை பெற்றார். சிறந்த மருத்துவ பீட மாணவி, இறுதியாண்டு பரீட்சையில் சிறந்த புள்ளிகள் உட்பட பல முக்கியமான விடயங்கள் அந்த தங்க பதக்கங்களில் உள்ளடங்குகின்றன. Professor K. Dharmadasa Gold Medal for Clinical Medicine, T. Tasiga. சவால்களை கடந்து சாதனை படைத்து வைத்திய அதிகாரியாக உயிர்காக்கும் பணியாற்றும் இவர் யாதும் ஆனவள். கொழும்பு மருத்துவப்பிட பல்கலைக்கழகத்தின் என்னுடைய சிறந்த பெருபெயர்களுக்கு அமைவாக பட்டமளிப்பு விழாவில் அவ்வருடத்துக்குரிய சிறந்த மாணவியாகவும் சிறந்த பெருபேற்றுகளுக்காக அங்கு வழங்கப்படுகின்ற தங்கப்பதக்கங்களில் 13 தங்கப்பதக்கங்களையும் நான் பெற்றுக்கொண்டேன். இதனை கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வாறாக பெண்கள் ஒரு துறையில் சாதிக்கணும் என்று சொன்னால் அவர்களின் தன்னம்பிக்கை மட்டுமில்லாமல் அவர்களை சான்றோர்களின் உதவியும் வந்து மிகவும் முக்கியமாக அமைகின்றது. பெண்கள் எனப்படுவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். கல்வித்துறையில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை, அரசியல் துறைகள் போன்ற எல்லா வகையான துறைகளிலும் பெண்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும். அதற்கு முயற்சி தன்னம்பிக்கை என்பது முக்கியமாக தேவைப்படுகின்றது.